இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா விசாக நட்சத்திரம் நட்சத்திர கணக்கில் பதினாறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நட்சத்திர விரட்சம் என்னென்னா விளா மரம் இந்த விளாம்பழம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை இந்த ஒரு வேளை உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே இதை நட்டி வச்சு அது வளர வளர அதை நீங்கள் பாதுகாத்து வரும் பொழுது நல்ல மாற்றம் வரும் ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க வயதானவர்களாக இருக்கீங்க இதை நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக பண்ணலாம் அதை நீங்கள் பண்ணும்பொழுது எப்பயுமே நெவர் லேட்டுங்கிற மாதிரி அதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதை பராமரிச்சுட்டு வரும் பொழுது இந்த நட்சத்திர ரீதியான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும்னா சித்த மகாபுருஷர்கள் சொன்ன வழிகாட்டுதெல்லாம் நம்ம குறிப்பாக எடுத்து இருக்கோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது உடைந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது உடைந்த நட்சத்திரம்னால் பயந்துக்கக்கூடாது இந்த முழு சூப்பரான குரு நட்சத்திரத்தை உள்ளது இந்த முதல் மூணு இதுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசியில் வரக்கூடியது முதல் மூணு பாதமும் அடுத்து வரக்கூடிய பாதங்கள் வந்து விருச்சிகத்தில் வரக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரத்தோட அமைப்புங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஜென்ரலாகவே விசாக நட்சத்திரத்தில் பண்ணாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதங்கள் ரொம்ப குறிப்புங்க இந்த கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுங்க ஐப்பசி மாதத்துலேயும் அதே மாதிரி வைகாசி மாதத்துலேயும் பிறந்த ஆப்போசிட் ஜெண்டரை வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து ஒதுக்கணும்னு சொல்லப்படுதுங்க சில சாஸ்திரப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒருவேளை நீங்கள் இதை பாக்குறவங்களா இருந்து கல்யாணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பண்ணும் பொழுது அவங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருத்தங்கள் இல்லாத தன்மைகள் இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்புகள்லேயும் அதே மாதிரி பிடிவாதக்காரர்களாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த தொழில் செய்யக்கூடிய ஏன்னா ஒரு ஸ்டெபர்னஸ் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்யக்கூடிய காரியங்களில் வந்து ஒரு சோம்பேறித்தனம்ன்றது வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு நல்ல தன்மைகள் உண்டு இது ஏன் அந்த ஒரு ப்ராபபிலிட்டிலே பேசுகிறோம்னு நினச்சிக்க வேண்டாம் இப்படி இருந்தால் அப்படி இருந்தாலும் ஏன்னா இது ஒரு பொதுவான விதி விஷயங்கள் நிறைய நேர்கள் இந்த நட்சத்திரத்தை பற்றி பொதுவான இதில் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அதை கிறிஸ்பாக கொடுத்துட்டு இருக்கேன் மித்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜின்னு இதிலேயே இந்த யூடியூபில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை பார்த்தீங்கனாலே இந்த பல நட்சத்திரத்தை முன்னாடி உள்ள பதினஞ்சு நட்சத்திரமும் இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பர்களை அப்போது இந்த நட்சத்திர ரீதியான விஷயங்களில் லக்னாதிபதி நல்லபடியாக இருந்துட்டால் இந்த லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய மேதைகளாக இருக்கக்கூடிய தன்மைகளும் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர்ஸாகவும் அதே மாதிரி வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அமைப்புகளையும் குறிப்பாக நல்ல பெரிய பெரிய ஜோதிடர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அமையக்கூடிய தன்மைகளும் அவர்களோட அதே மாதிரி வாக்கு சித்திகள் ரொம்ப நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விசாக நட்சத்திரங்கிறது நம்ம முருகன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இள வயதில் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஒரு மகானோட வழிபாடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு குருன்னு நான் சொல்லக்கூடியது வந்து வாத்தியாராக இருக்கலாம் வாத்தியார்னால் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கலைக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களோட வழிகாட்டுதலோடு கொண்டு போய்ட்டே இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் நன்மை இருக்குங்கிறது உண்மை இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காளி தேவியோட வழிபாடும் உக்ர தேவதாவோட வழிபாடும் மாரியம்மனோட வழிபாடுகளும் துர்காதேவியோட வழிபாடும் சிவபெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே போல் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட வழிபாடுகள் கார்த்திகேய சுவாமியும் முருக சுப்பிரமணிய சுவாமியோட வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அது என்ன கார்த்திகேயனோட வழிபாடுகள் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா அந்த அந்த தன்மையில் உள்ள விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பான தன்மைகள் ஏன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சில நேரத்தில் நல்ல காலத்தில் டக்குன்னு தூங்கக்கூடிய தன்மைகளும் அந்த தூக்கத்தை விரும்பக்கூடிய தன்மைகளும் இந்த ஜாதகர்களுக்கு பல நேரங்களில் அமைஞ்சிருதுங்கிறது தான் வருத்தமான உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ட்னர்ஸ் இது என்னடா எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்படி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க எதுக்காக சொல்கிறோம்னா சில நட்சத்திரத்துக்கு ஏன் அந்த ரெண்டு மாதங்கள் இதுக்கு சொன்னோம்னா அந்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிறது நல்லதுங்க அப்போ நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயங்கள் அதே போல் இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா மிஸ்கேரேஜ் சம்மந்தமான விஷயங்களும் சில ஜாதக ரீதியாக வந்தவன் இந்த ஒவ்வொன்றுக்கும் கர்ம பலன்கள்னு உண்டுங்க இந்த கர்ம பலன்கள்னு வரும்பொழுது அதுபடி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன நடக்கும்னா இவங்கள் இவர்களோட பிராரப்த கர்மால் இ இள வயதில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் சரிங்களா லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தவறான தொடர்புகளில் போய் மாட்டிண்டு கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி போய் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த பிராரப்த கர்மால பண்ண வைக்கும் அதாவது இந்த ஜென்மங்களில் பண்ண வைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த குழந்தை பேருதல் விஷயங்களில் வந்து பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கணவர்களை கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கணவனை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஆணா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடிய தன்மையும் அமையும் அதனால தயவு செய்து அவர்கள் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அவங்க பெரிய இவங்களா இருக்காங்க இவங்க இவ்வளோ சொத்து இருக்குது அதெல்லாம் இல்லாமல் குழந்தை பேரும் முக்கியங்கிறது தான் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது மாதிரி நட்சத்திர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஐவிஎஃப் மூலமாகவும் பண்ணி பண்ணியும் மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்டு அவங்களோட கர்மா ஃபேக்டர்ஸை போய் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தப்புகள் பிராரப்த கர்மாலையும் இருக்கும் அதே மாதிரி சஞ்சித கர்மாலையும் இருக்கக்கூடிய தன்மைகள் ஸோ அதனால் கட்டப்பொருத்தம் பார்த்து கரெக்டாக அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த மாதிரி அமைச்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்கிறது தான் உண்மை சரி ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது நீங்கள் விடாமல் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட வழிபட அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எலப்பிரசாதம் வாங்கிக்கிறது இலப்பிரசாதத்தை அந்த பன்னீர் அலை பிரசாதத்தை வாங்கிண்டு அந்த விபூதியை எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து அது ஒரு மருந்து சரிங்களா ஆதிசங்கரருக்கே வந்து உடல் சரியில்லாமல் இருக்கும் காலத்தில் அதை எடுத்து தான் உண்டு தான் அவருக்கு சரியானதுங்கிறது சரித்திரம் அப்படிங்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனை மனசான நினச்சிக்கிறதும் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்ற முருகனோட மூல மந்திரத்தை ஜபம் செஞ்சுக்கிறதும் இது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இது சட்டியில் இருந்தால் ஆப்பைகள் அகப்பையில் வரும் அப்படி இல்லைங்க சஷ்டியில் இருந்தால் இதில் வந்து கர்ப்பப்பையில் குழந்தை வரும்ங்கிறது தான் உண்மையானது பேர் காரணத்தினால் மாறிடுச்சுங்க வழக்கத்தில் மாறி போயிடுச்சுங்க ஸோ இதில் நீங்கள் சஷ்டியில் சஷ்டியில் விரதம் இருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குழந்தை பேர் பிரச்சனைகள் வந்து விலகுங்கிறது யதார்த்த உண்மை இது சத்தியமான உண்மையும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிட்டு சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறது த சப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு இது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தை பேரா இருந்தாலும் சரி தொழில் ரீதியான முடக்கங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது திருச்செந்தூர் முருகன் நினைச்சிட்டு செவ்வாய்கிழமை கார்த்தால் ஆறு 7 ஏழு மதியம் ஒன்னுட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது காலங்களில் தலையை இருபத்தி ஏழு ரூபாய் கிளாக் சுத்திட்டு அந்த எழுபத்தேழு ரூபா சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காயினை போட்டுகிட்டே வர்றது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி பத்து ரூபாயிருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது குரு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இது என்னோட குரு காணிக்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிவாலயத்தில் போய் போடுறதோ முருகன் கோயிலில் போய் போட்டுட்டு இந்த காரியத்தை செய்யும்போது ஜெயமாகுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நம்பி செல்லலாம் இவங்க வந்து காலவாரி விடமாட்டாங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சஞ்சித கர்மால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாதி பேருக்கு நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு தப்பான இதில் இருக்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் செய்ய செய்ய அந்த கர்ம தோஷங்கள் விலகுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நாளை அனுஷ நட்சத்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்